எட்டாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வுத் தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி பார்ப்போம் எண் தொடர்களை நிரப்புதல் அப்படின்ற பாடத்தில் ஒரு வகையான கேள்வி கேட்பாங்க அதாவது கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர் இதை வந்து பிபோனாசி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் எண் அப்படி இருக்கும் அடுத்து இரண்டாவது எண் எப்படி எழுதணும் அப்படின்னா இரண்டாவது எண்ணையும் அப்படி எழுதிக்கிறணும் மூன்றாவது எண் எப்படி எழுதணும் அப்படின்னா முதல் எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கூட்டி மூன்றாவது எண்ணா எழுதணும் இரண்டாவது எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கூட்டி நான்காவது எண்ணாக எழுதணும் மூன்றாவது எண்ணையும் நான்காவது எண்ணையும் கூட்டி ஐந்தாவது எண்ணாக எழுதணும் நான்காவது எண்ணையும் ஐந்தாவது எண்ணையும் கூட்டி ஆறாவது எண்ணாக எழுதி இப்படியே நம்ம தொடர்ந்து எழுதிக்கிட்டே போகணும் அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா முதல் ரெண்டு எண்களின் கூடுதல் அடுத்த எண்களாக இருக்கும் அடுத்த ரெண்டு எண்களின் கூடுதல் அதற்கடுத்த எண்களாக இருக்கும் இதுதான் இதனுடைய சுருக்கம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போனோம்னா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா எட்டு கமா பதிமூணு கமா இருபத்தொன்று இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்ன எண் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாலு விடை குறிப்பில் எது மிகச்சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ முதல் எண் அப்படியே வச்சுக்குவோம் ரெண்டாவது எண்ணையும் அப்படியே வச்சுக்குவோம் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க மூணு வந்துடுச்சா ரெண்டையும் மூணையும் கூட்டுங்க அஞ்சு வந்துருச்சா மூணு அஞ்சையும் கூட்டுங்க எட்டு வந்துருச்சா எட்டையும் அஞ்சையும் எட்டையும் கூட்டுங்க பதிமூணு எட்டையும் பதிமூணையும் கூட்டுங்க இருபத்தொன்று பதிமூணு இருபத்தொன்னையும் கூட்டுங்க முப்பத்தி நாலு அப்போ கடைசியாக பதிமூணு இருபத்தி ஒன்றையும் கூட்டுனா நமக்கு என்ன விடை வந்துருச்சு முப்பத்து நாலுன்றது விடையாக வந்துருச்சு அப்போ அந்த விடையை நாம் டிக் பண்ணிடணும் இதே போன்ற கணக்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதனுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இதை எளிமையாக கற்றுக்கலாம் இதே மாதிரி கணக்குகளை நாம்ளும் எளிமையாக அமைச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுறோம் அதற்குரிய ஆன்சர்க நீங்கள் போட்டுருங்க என்ன மாணவர்களே இந்த கணக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்